அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்குற தலைப்பு வந்து மதுவுக்கு அடிமை யார் அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உயர்கணித சாரதோஜன முறையில் இந்த போதை வஸ்துக்களுக்கு மதுவுக்கு யார் யாரெல்லாம் அடிமையாயிட்டு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். முதல்ல மதுங்கிறது எந்த பாவம்னு பார்ப்போம். முதல்ல ஆக்சுவலாக அது நிறைய பேர் ஐந்தாவது வீடு தான் மது, ஏன்னா ஐந்தாவது வீடு தான் கேளிக்கை சந்தோஷம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் ஆறாவது வீடு தான் மதுங்கிறது. அதாவது ஆறாவது வீடு என்பது, ஐந்தாவது வீடு என்பது லக்னத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதால இந்த சிற்றின்பம் அப்படிங்கிற, சிற்றின்பம் அப்படின்னாவே மது, பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டு போயிடுவாங்க. அதில் மது என்பது ஆறாவது வீடு தான். ஏன் ஆறாவது வீடுன்னு சொல்கிறேன்னா, அது உணவு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறதால, உணவு மாதிரி வயிற்றில் போய் நிற்கிறது இல்லையாது, நேராக சாப்பிட்டோன்னே நேராக வயிற்றுக்கு போயிடுறதால அது உணவு அப்படிங்கிற மீனிங்கில் ஆறாவது வீடு தான் உணவு. ஒருவருடைய உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது ஆறாவது பாவத்தோட காரணம். ஒருத்தர் என்ன மாதிரி உணவு சாப்பிடுவார் அப்படிங்கிறத ஆறாவது பாவத்துடைய உபநட்சத்திரம் தான் டிசைட் பண்ணுது. ஆறாவது பாவத்துடைய உபநட்சத்திரம் வந்து உங்களுக்கு சுப கிரகமாக இருந்தால் சாத்வீகமான உணவுகளை சாப்பிடுவார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது ஆறாவது பாவத்துடைய உபநட்சத்திரம் லக்னத்துக்கு சாதகமான வீட்டை தொடர்பு கொண்டால் ஜாதகருடைய உணவு அவருடைய உடம்புக்கு சாதகமாக அமையும். அதாவது எல்லாருடைய உணவும், எல்லா உணவுகளும் உடம்பு வளர்க்க தான் பயன்படுது, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சில வகை உணவுகள், அதாவது போதை வஸ்துக்கள் அப்படிங்கிறது, அது தற்காலிக சந்தோஷத்தை கொடுத்தாலும் அது உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளையும் பாதிக்கிறதால அது வந்து தீமை சொல்கிறோம். அந்த வகையில் ஆறாவது வீடு யார் யாருக்கெல்லாம் வந்து லக்னத்துக்கு தீமை தரக்கூடிய எட்டு பன்னெண்டாவது வீட்டை தொடர்பு கொள்கிறதும் அவங்களுக்கு அந்த அவங்க உணவு, அவங்க உணவே அவங்களுக்கு விஷமாக மாறிவிடுகிறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். அந்த வகையில் இந்த மது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆறாவது வீடு தான் மெயினாக சொல்கிறோம். ஆறாவது வீடு உணவு பழக்க வழக்கம் அப்படிங்கிறதால நாம் இதை வந்து ஆறாவது வீடு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு என்ன கிரகம் அப்படின்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு காரகரகம் இல்லையா உணவுன்னு பார்க்கும்போது. அப்போ இதுக்கு என்ன கிரகம்னா, ராகு அப்படின்ற கிரகம் தான் மதுவுக்கு காரகன். ராகு, அதுக்கப்புறம் கேது. ராகு கேது தான் மதுவுக்கு காரகன். அப்போது ஒரு ஜாதகத்தில் ஆறாவது வீட்டை எந்த விதத்திலையாவது ராகுவோ கேதுவோ தொடர்பு கொண்டால் அவங்க வந்து மது, மது சம்பந்தமான வகையில் ஒரு இன்வால்மெண்ட் ஆகிடுவாங்க. அதாவது ஆறாவது வீட்டு ஆரம்ப முனைன்னு சொல்கிறோம் இல்லையா, ஆறாவது வீட்டு நட்சத்திரம் இதுதான் ஆறாவது வீடு, ஆறாவது பாவமுனை. இந்த ஆறாவது பாவமுனையோட நட்சத்திரம், அதாவது குருன்னு எடுத்துக்கங்களேன், உபநட்சத்திரம் சனின்னு எடுத்துக்கங்களேன், உபப நட்சத்திரம் ராகுன்னு எடுத்துங்க. இதை ஏதாவது இந்த முனை, ஏதாவது ஆறாவது இது நட்சத்திரம், ஆறாவது பாவ முனை ஆரம்பிக்கிற நட்சத்திரம் உபநட்சத்திரம், உபப நட்சத்திரம். இந்த மூணு கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் ராகுவாக இருந்தால் அவர்கள் மதுவுக்கு அடிமையாவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க உணவில், அதாவது இந்த ராகு கேது வந்து செயற்கை கிரகன்றதால இயற்கையாக இல்லாமல், உதாரணத்துக்கு பழங்கள் அப்படின்னா இயற்கையாக அப்படியே வருது அப்படின்னு நம்ம பறித்து சாப்பிட்றோம், மரத்துலேருந்து பறித்து சாப்பிட்றோம். ஆனால் மதுங்கிறது நாம் உருவாக்குறோம், மனிதர்கள் வந்து அதை உருவாக்குறோம், சில பொருட்களை போட்டு அது உருவாக்குறோம். அதாவது உங்களுக்கு பனைமரத்துலேருந்து அந்த கல் இறக்கும் போது அதை வேறு மாதிரி பதப்படுத்தி பண்ணும்போது அது கல்லுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மனிதர்களால் உருவாக்கப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் ராகு கேதுகள், செயற்கை கிரகம் அப்படிங்கிறதால மதுங்கிறதும் அந்த மாதிரி ஒரு கெமிக்கல்ஸ் அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் வந்துடும். அப்போ இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல ராகு கேது வரும்போது அவருடைய உணவு பழக்க வழக்கத்தில் அது அமைவதற்கான வாய்ப்பு வந்துடும். ஒன்று, அல்லது ஒருவருடைய இயல்பான குணாதிசயங்கள் சொல்கிறோம் இல்லையா, ஒருத்தருடைய விருப்பங்கள் அப்படின்னு சொல்லும்போது லக்னபாவம், லக்னபாவத்துடைய உபநட்சத்திரம் இருக்கு இல்லையா, இந்த லக்னபாவத்துடைய உபநட்சத்திரம் வந்து எந்த விதத்திலையாவது இங்கேயும் ராகு சனி புதன் இந்த மூன்று முனைகளில் எங்கேயாவது ஒரு இடத்துல ராகு அப்படின்னு கிரகம் இருந்தாலும் இவர்கள் மதுவுக்கு அடிமையாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது அடிமையாவதுன்றதுல மது பழக்க வழக்கத்தில் இருப்பாங்கன்னு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் அவர் அடிமையாகிறாங்களா என்ன அப்படிங்கிறத அந்த ராகு என்ன நட்சத்திரம் உபநட்சத்திரத்தில் இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். முதல்ல ஒருவர் மது பழக்கத்துக்கு உட்படுவாரா, அவருக்கு ஒரு டெய்லி மது சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கா, அது ஒரு ரொட்டீன் பழக்கத்தில் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஜாதகத்தில் ஆறாவது பாவ முனியை எந்த விதத்திலாவது இந்த இடத்துல ராகு தொடர்பு, ராகுவோ கேதுவோ, கேது நான் சொல்லணும், கேதுங்கிறதும் ஒரு மது வஸ்து தான், ராகு கேது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு கிரகம் ஆறாவது வீட்டு தொடர்பு கொள்ள வேண்டும். அல்லது அதாவது ஒரு மது வகைகளில்
கிட்டத்தட்ட 90% ராகுல வந்துடும், ஒரு 10% தான் கேதுல வரும். அதாவது கேதுங்கிறது ரகசியம் அப்படிங்கிறதால, அதாவது ரகசியமாக சாப்பிடக்கூடிய அதை கஞ்சா அப்படின் இந்த மாதிரி சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் கேதுவோட காரகத்தில் வந்துடும். ராகு வந்து அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஜென்ரலாகவே ஒன்றா சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாம் வந்து இந்த ராகு. ராகுங்கிறது நல்லா வெளியில் தெரியுது, கேதுங்கிறது ரகசியம் அப்படிங்கிறதால ரொம்ப சீக்ரெட் ஆக்டிவிட்டியில். ப்ரௌன் சுகர்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி ராகுங்கிறது நிறைய சாப்பிட்டா போதை வருது. அதாவது ஒரு ஒரு பிராண்டியோ அல்லது விஸ்கியோ ஒரு 100 மில்லிக்கு மேலே சாப்பிட்டா தான் போதை வரும்னு நினைக்கிறேன். அது பீர்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மில்லிக்கு மேலே சாப்பிட்டா தான் லேசாக இருக்கும். ஒரு 1 லிட்டருக்கு மேலே சாப்பிட்டா தான் ஒரு ஃபுல்லுங்கிறது 750 என்னன்னு தெரியல எனக்கு. அது ஒரு லெவலுக்கு மேலே சாப்பிடும் போது தான் நல்லா ஒரு கிக்காக வரும் இந்த பீர்லாம். பிராண்டிங்கிறது ஒரு 100 மில்லிக்கு மேலேயாவது போனால் தான் அப்போ தான் வந்து ஒரு கிக் இருக்கும். ஆனால் அபின் கஞ்சா இதெல்லாம் வந்து கஞ்சாலாம் ஒரு இழுப்பு ஒன்று டக்குன்னு அப்படியே இதுவாகிடுறாங்க இல்லையா, அதுதான் கேது. கேதுங்கிறது என்னென்னா ரகசியம், இன்னொன்று கம்மியாக, அதாவது பெருசுங்கிறது ராகு, சின்னதுங்கிறது கேது, அந்த மாதிரி மீனிங்கில் எடுத்துக்கலாம். அதனால் நான் வந்து மேக்ஸிமம் ராகுங்கிற மாதிரியே சொல்லிட்டு வரேன். ஏன்னா இன்றைக்கி இந்த கஞ்சா ப்ரௌன் சுகர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கல, அது வழியாக ஒருத்தருக்கு அடிமையாகிறாருங்கிறது அதுவும் ஒரு ட்ராக் இருக்குது. பட் அதிகமாக மெஜாரிட்டிங்கிறது ராகு. அப்போ 6வது வீட்லேயோ 1வது வீட்லேயோ ராகு எந்த விதத்திலையாவது தொடர்பு கொண்டா, அதாவது இந்த கிரகன் என்ற நட்சத்திரம் கூட ராகுவாக இருக்கலாம். உதாரணத்துக்கு இல்லை 6வது பாவத்தில் எங்கேயுமே ராகு இல்லை, இங்கே புதன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த கிரகம் நின்ற நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அதாவது குறிப்பாக இந்த பாவமுனியோட உபநட்சத்திரம்னு சொல்லக்கூடிய இந்த சனி நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் ராகுவாக இருந்தாலும் கூட அவங்க மதுவுக்கு அடிமையாவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 6வது வீடு எந்த விதத்திலையாவது தொடர்பு கொண்டான் அப்படின்னா என்ன மீனிங்னா, 6வது பாவமுனைக்கு உபநட்சத்திரமாக வருது, இந்த நட்சத்திரமாக வருது இல்லை உப உபநட்சத்திரமாக வருது அந்த மாதிரியோ, அல்லது இந்த 3 கிரகம் நின்ற நட்சத்திர உபநட்சத்திரம் எந்த விதத்திலையாவது ராகு தொடர்பு கொண்டாலும் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆபத்துக்களை தரக்கூடிய பாவங்கிறது இயற்கையாக எல்லாருக்கும் தெரியும், நமக்கு ஆபத்துக்களை தரக்கூடிய பாவம் 8வது வீடு 12வது வீடு. அப்போ இந்த 8வது வீடு 12வது வீட்டுக்கும் 12வது வீடு ஏன் 8வது வீடு 12வது வீடுன்னு சொல்கிறேன்னா, 8வது வீட்டு உபநட்சத்திரம் எதுவோ அதனுடைய காரகம் எதுவோ அது ஒருத்தருக்கு பிரச்சனையை கொடுக்கும். அப்போ இதை சாப்பிடுவதன் மூலமாக 8வது வீட்டு சப்லாடு ராகுவாவோ 12வது வீட்டு சப்லாடு ராகுவாவோ இருக்கும்போது அந்த மாதிரி பிரச்சனை வரலாம். இந்த மாதிரி சார், அதாவது 6, 8, 12 அப்புறம் லக்னம், இந்த 4 பாவத்தில் எந்த விதத்திலையாவது ராகு தொடர்பு கொண்டா, குறிப்பாக என்னென்னா இந்த பாவமுனையோட உபநட்சத்திரமாக இருந்தால் தான் ஓகேங்களா. ஒருவேளை பாவமுனையோட உபநட்சத்திரமாக இருந்து மற்ற ரெண்டுமே வந்து உங்களை ராகு கேத்து தொடர்பு கொள்ளாமல் இருந்து அவைகள் வந்து 5, 11, 5, 7, 11 இந்த மாதிரி பாவங்கள் தொடர்பு கொண்டால் மது பழக்கத்தில் இருந்தால் அது வந்து விடுபட்டுருவார்னு எடுத்துக்கலாம். அதை நம்ம உதாரண ஜாதகத்தின் வழியாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அதனால் ஃபஸ்ட்டு என்னென்னா, ஒரு ஜாதகத்தில் 6, 8, 12வது வீட்டை லக்னம் 6, 8, 12வது வீட்டை எந்த விதத்திலும் ராகு தொடர்பு கொள்ளவில்லை என்றால் அவர்கள் மது பழக்கத்துக்கு ஈடுபட மாட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த ஏரியாவில் எங்கேயுமே ராகு கேது வரல அப்படின்னா அவங்க வந்து குறிப்பாக வந்து இந்த சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த முனையில் எங்கேயுமே ராகு கேது வரல, இந்த 6, 8, 6, லக்னம், 8, 12 இந்த 4 பாவத்துடைய உபநட்சத்திரங்கள் அது நின்ற நட்சத்திர உபநட்சத்திரம் வழியாக ராகு கேது தொடர்பு கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு மது பழக்கத்தை அவங்க அடிமையே ஆக மாட்டாங்க, மதுவே அவங்க சாப்பிட மாட்டாங்க தைரியமாக சொல்லலாம். நீ நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மது யார் அதிகமாக சாப்பிட்றாங்க அப்படின்றது. யாரும் தப்பாக நினைக்கல, ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். வருணாசிரம ரீதியாக மனிதர்களை நாம் என்ன பண்ணுறோம், 1, 5, 9, 2, 6, 10, 3, 7, 11, 4, 8, 12 சொல்கிறோம் ஓகேங்களா. இது வருணாசிரம ரீதியா, இது பிராமணர், இது சத்திரியர், வைசியர், சூத்திரர்னு பிரிக்கிறோம். இப்போ நம்ம மதுங்கிறது 6வது பாவம் சொல்றோம். அந்த 6வது பாவங்கிறது என்னன்னா மதுதான், மதுங்கிற ஒரு வார்த்தை தான் ஓகேங்களா. இந்த 6வது பாவத்துக்கு 3வது பாவம் 8வது பாவங்கிறது இது மிதம், அதாவது இது வந்து ஒரு சராசரி குடிக்காரர்கள், அதாவது சராசரி குடிக்காரர்கள் மது பெரியர்களோட வச்சுக்கலாம்.
ஏன்னா குடிக்கிறது அப்படின்னாவே இப்போ நீ பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறது கூட யாரும் சொல்ல மாட்டாங்க, ட்ரிங்க்ஸ் அடி இதுதான் மது தான் சொல்கிறாங்க, அது மாதிரி ஆயிடுச்சு. அப்போ சராசரி குடிக்காரர்கள், சராசரி குடிக்காரர்கள்லாம் என்ன, ஒரு டெய்லி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பெக்கா இதாக சொல்லுவாங்க, அதாவது ஒரு ஒரு குவார்ட்டரில் ஒரு பாதியோ அல்லது அதில் பாதியோ டெய்லி சாப்பிட்டுட்டு அவங்க வேலையை ரிலாக்ஸாக இருக்கிறவங்க சராசரி குடிக்காரர்கள். இது வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு தரலைங்கிறது சயின்ஸ் ரீதியாக சொல்கிறாங்க. அதாவது ஒரு அளவோட, அதாவது அந்த அளவோட ஒரு ஒரு லிமிட்டாக ஒரு ஒரு குவார்ட்டர் வாங்கிட்டு ஒரு நாலு நாள் யூஸ் பண்ணுற மாதிரி, ஒரு நாளைக்கு ஒரு 50 மில்லி இல்லை 100 மில்லி இந்த மாதிரி சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த மது வந்து பெரிய அளவுக்கு துன்பங்களை தருவதில்லை. இன்னும் சொல்ல போனால் உற்சாகத்தையும் தருது அப்படின்ட்டு மேலை நாடுகளில் சொல்கிறாங்க. அது அந்த நாட்டோடைய கலாச்சாரத்தில், அதாவது அந்த நாட்டோட தட்பவெப்ப நிலைக்கு அது சரியாக இருக்கலாம். ஒருவேளை இது இந்தியாவுக்கு அது பொருந்துமா சொல்ல முடியாது. ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து வள்ளுவர் திருவள்ளுவர் வந்து கல் உள்ளாமை அப்படிங்கிற தலைப்பில் 10 திருக்குறள் எழுதியிருக்கார், 10 20 எழுதியிருக்கார். ஏன்னா அப்போவே அவரே சொல்லிட்டார், ஓகேங்களா, அப்போ இருக்கிற கல்லுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஓரளவுக்கு இப்போ இருக்கிற பீரை விட கொஞ்சம் பரவலங்கிற மாதிரி, ஆனால் இப்போ இருக்கிறதுலாம் அதோட மோசமானது, அது வேறு விஷயம். அப்பயே அவர் வேணாம் சொன்னார் கல் உள்ளாமை அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் இது சராசரி குடிக்காரர்லாம், இந்த 6 என்பது லக்னத்துக்கு தீமையை தராது, நன்மையும் தராது. ஆனால் 6 வந்து கழுத்து மேலே போகிற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 6 6 பாவங்கிறது கழுத்து மேலே நடக்கிற மாதிரி, இது கொஞ்சம் ஸ்லிப்பானாலும் ரொம்ப இதுவாகிடும். அப்போ இந்த 6 பாவங்கிறது வெறும் சராசரி குடிக்காரர்கள், ஒரு அளவோடு குடிக்கிறவங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், ஒரு நண்பர் ஒருத்தர் கிட்டத்தட்ட 50 வருடமாக அவர் குடித்துட்ருக்காரு, நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்கார். எனக்கு நெருங்கிய நண்பர் தான் அவர். கிட்டத்தட்ட 50 வருடமாக 20 வயசில் குடிக்க ஆரம்பித்து இப்போ அவருக்கு 70 வயசு ஆகுது, நல்ல ஆரோக்கியமாக இருக்கார், ஒரு நோய் இல்லை அவருக்கு. ஆனால் என்னென்னா டெய்லி அளவோடு குடிப்பார் அவர். அந்த மாதிரி 8 பாவங்கிறது 6 3 பாவமாக வந்துருந்தால இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா பெருங்குடிகார், அதாவது தேவைக்கு அதிகமாக குடிக்கிறவங்க, அதாவது என்ன, அதாவது நம்ம கிராமத்து பாஷையில் சொன்னால் மொடா குடிக்காரர்கள் சொல்லுவாங்க எங்கள் ஊரில். என்ன சொன்னால் மொடா குடிக்காரர், மொடா குடிக்காரன்னா குடிச்சிட்டே இருப்பாங்க அவங்க, காலையில் கொஞ்சம் ஈவினிங் கொஞ்சம் அப்படி எப்பவுமே குடிச்சிட்டு இருப்பாங்க, எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ குடிப்பாங்க, அளவுக்கு அதிகமாக குடிக்கிற நபராக இருப்பாங்க. அதாவது இது வந்து சராசரி அளவுக்கு அதிகமாக குடிப்பார்கள். அளவுக்கு அதிகமாக குடிப்பறவங்க தான் 8 பாவம், ஓகேங்களா. இப்போ இதுதான் என்ன ஆகுதுன்னா லக்னத்துக்கு தீமையை தருது. நான் இங்கே அளவு சராசரி குடிக்காளருங்கிறது ஒரு 50 மில்லி அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சுக்கிறேன். எனக்கு அவ்வளோ கணக்கு தெரியாது, அவ்வளோ அனுபவம் இல்லை எனக்கு, அதனால் அதை புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு 50 மில்லி அப்படின்னு டெய்லி குடித்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதுவும் பிரச்சனை தான், இருந்தாலும் அது பெரிய அளவுக்கு பாதிப்பு தராது. ஆனால் 8 பாவங்கிறது, அதாவது மருந்து மாதிரி, இந்த 6 பாவத்தை மருந்துன்னு சொல்லுவோம். மருந்துனா என்ன அர்த்தம், ஒரு தூக்க மாத்திரன்றோம், ஒரு மாத்திரை சாப்பிடலாம், 2 மாத்திரை சாப்பிடலாம், 10 மாத்திரை சாப்பிட்டா என்ன அதிகமாக பிரச்சனை ஆகிடுது இல்லையா, உயிரே போகிற மாதிரி அமைந்தது இல்லையா. அதே மாதிரி மது என்பதை மருந்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டான்னா பிரச்சனை இல்லை, அதிகமாக சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா அது பெரிய விஷயமாயிடுது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இங்கே 6 பாவத்துக்கு இந்த ஒரு ராகுவோ அல்லது கேதுவோ தொடர்பு கொள்ளும்போது, குறிப்பாக ராகு தொடர்பு கொள்ளும்போது அவங்க மதுவில் வந்து 6 இருக்கலாம், ஆனால் அவங்க அளவோடு அப்படியே எதிர்ப்பாங்க. அது 8 12 தொடர்பு கொள்ளும்போது, 12 விடுங்கிறது என்னென்னா மது வந்து அவங்க உடம்புல வந்து ஏற்றுக்காது, ஓகேங்களா. மது குடிச்சிட்டு அப்படியே சாலிடாக ஃப்ளாட் ஆகிடுறாங்க இல்லையா, அதாவது மது குடித்து செயலிழந்து விடுதல், ஓகேங்களா. இந்த 8 விடுதல் எது மோசமானதுன்னா, அந்த 8 விடுதல் தான் மோசமானது. ஏன்னா 8 பாவங்கிறது சிக்கி கொண்டு வெளிவர முடியாமல் தவித்தல், அதாவது ஒரு பாவம் நமக்கு 8 விட்டு தொடர்பு கொண்டா அந்த பாவத்தில் என்ன காரகம் இருக்கோ அந்த காரகத்தில் வழியாக சிக்கி கொண்டு அதன் ரீதியாக நம்ம ஏகப்பட்ட கஷ்டங்கள் அனுபவிக்கிறது தான் 8 பாவம். 12 பாவங்கிறது அதுலேருந்து விடுபடுதல், அதாவது குறிப்பாக அந்த 6 விட்டு 12 விட்டு தொடர்பு கொள்றவங்க, ராகு 12 விட்டு தொடர்பு கொள்றவங்களுக்கு மது சாப்பிட்டாலும் கூட என்னன்னா அவங்க வாந்தி எடுத்துருவாங்க. இந்த வாந்தி எடுக்கிற கிராகி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 12 12 விட்டு தொடர்பு கொள்றதுதான். இது வந்து அவ்வளவு பாதிப்பு வரலன்னு தான் நினைக்கிறேன் நான். வாந்தி எவ்வளோ குடிச்சாலும் வாந்தி எடுக்காத ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா உடம்பு என்ன பண்ணுதுன்னா தேவையில்லாத பொருளை உடம்பு விட்டு வெளியேற்றிது. அப்போ அதை குடித்த உடனே அவங்க வாந்தி எடுத்துடுறாங்க அப்படின்னும் போது அந்த பாதிப்பு அவ்வளோ வரலை. ஏன்னா இது என்ன ஆகுதுன்னா இந்த இது லக்னத்துக்கு 12 பாவமாக இருக்கிறதாலும் 6 வீட்டுக்கு இது
கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பாவமாகவும் இருக்கிறதாலையும் இது ஓரளவுக்கு பரவலன்னு சொல்கிறோம். 8-12 விட இந்த 12ங்கிறது மட்டும் இங்கே என்ன ஒரு சிறப்பு விதினா, 6வது வீட்டுக்கு இது 7வது பாவமாக இருக்கிறதால ஒன்ஸ் குடிச்சுட்டு அவங்க வாந்தி எடுக்க என்னன்னா அது மேலே ஒரு சலிப்பு கொஞ்சம் ஏற்பட்டோம். வாந்தியே எடுக்காமல் எவ்வளோ குடித்தாலும் நான் தாங்குவோம் சொல்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா உடம்பில் வந்து நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணுது. அந்த வகையில் நம்ம என்ன பண்ணுறதுன்னா, ஒரு ஜாதகத்தில் ராகு என்ற கிரகம் 6-8-12 குறிப்பாக 1-6-8-12 வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடாது. அதேமாதிரி கேது என்ற கிரகம் 1-6-8-12 வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடாது. இந்த 8-12 இந்த மது வந்து அதிகமாக போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்புல அதிகமாக பாதிக்கப்படுது. ஜீரண மண்டலம்னு சொல்லக்கூடிய அந்த கல்லீரல் அப்படிங்கிறது அதிகமாக பாதிக்க ஆரம்பிச்சது. இது சம்மந்தமான விஷயத்தை நான் கொடுப்பனையும் தசாபுத்திங்கிற புக்கில் தெளிவாக எழுதியிருக்கேன். மதுவுக்கு அடிமை யார் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் அந்த புக்கில் வந்து தெளிவாக வந்து எழுதியிருக்கேன். அதை வந்து அன்பர்கள் நீங்கள் படைச்சிங்கன்னா அதை தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி. ஓகேங்களா, இந்த புக்கில் வந்து தெளிவாக வந்து மதுவுக்கு அடிமை யாருன்னு நான் கொடுத்துருக்கேன். இதான் என்னுடைய முதல் புத்தகம், படிக்க வேண்டியது. இப்போ ஒரு ஜாதகத்தில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி குடிப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. வாரத்துக்கு 1 தடவை இல்லை மாதத்துக்கு 2 தடவை இந்த மாதிரி அப்பப்போ அக்கேஷனல் ட்ரிங்கர்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க ஜாதகத்தில் 6வது வீட்டு சப்தாடு ராகுவோட இருக்கலாம். அது எப்படி இருக்குன்னா 5, 7, 11, 3 இந்த மாதிரி பாவத்தை தொடர்பு கொண்டிருக்கும். இப்போ இந்த மாதிரி பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது 5 பார்க்கும்போது 6-12 பாவமாக படுத்தல குறைவாக தான் எடுத்துக்குவாங்க, அக்கேஷனல் ட்ரிங்கர்ஸ் அப்படின்ற மாதிரி. 7வது பாவம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு லெவலுக்கு மேலே எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா 8-12 வீடாக இருந்தால இந்த மதுவால் அவங்க லக்னத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதாவது நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பாவம் மற்ற பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது ஏற்படக்கூடிய விளைவு லக்னத்துக்கு என்ன விளைவு, அந்த பாவத்துக்கு என்ன விளைவு பார்க்குறோம். அப்போ இங்கே 6வது பாவங்கிறது 1, 3, 7, 11 இந்த மாதிரி ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்ளும்போது 6வது பாவத்துடைய வீரியம் குறைகிறது. குறிப்பாக 1, 5, 9 தொடர்பு கொள்ளும்போது 6ஆம் பாவத்துடைய வீரியம் குறைகிறது. ஓகேங்களா, அதாவது இந்த 1வது வீடு என்பது உடம்புக்கு அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஒரு கௌரவத்துக்கு அப்படிங்கிற மீனிங்கும் எடுத்துக்கலாம். இப்போ 6ஆம் பாவம் வந்து 6ஆம் பாவம் வந்து 1 தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கங்களேன், 6ஆம் பாவம் 1 தொடர்பு கொள்ளுது. இது என்ன, ஒரு இவர் மது குடிக்கிற நபராக இருந்தாருன்னா இவர் மது குடிச்சிட்டு ஒரு அதாவது ரொம்ப கலட்டாக பண்ணுறது இதெல்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய நபராக இருப்பார். அது இல்லாமல் 6க்கு இது 8வது பாவமாக போயிருந்தால மதுவை வந்து அளவோடு தான் குடிப்பார். ஏன்னா 6க்கு 8ஆம் பாவமாக போயிட்டதால அடிக்கடி அந்த செயலில் ஈடுபட மாட்டார். ஓகேங்களா, ஏன்னா இந்த பாவத்தை இது வீரியமாக செயல்பட விடாது. ரெண்டாவது கௌரவம் தான் ரொம்ப முக்கியம் பார்ப்பார். ரொம்ப அடிக்கடி குடிக்கிற மாட்டார், ரொம்ப எங்கேயாவது இடத்துல போய் எப்பயாவது ஒரு டைம் குடிச்சிட்டு வெளில வந்துடுவார். அதாவது என்னன்னா ஒரு ஜாதகத்தில் வந்து ராகுங்கிறது இந்த 6, 8, 12 இந்த முனைகளில் எங்குமே தொடர்பு கொள்ளவில்லை என்றால் அவர்களுக்கு மது மீது எந்த ஒரு பற்றுதலும் இருக்காது. அதாவது சில பேருக்கு அந்த ஸ்மெல்லு பார்த்தாவே வாந்தி வந்துடும், சில பேர் பார்த்தோன்னா ரசனையாக அதை குடிக்கிறாங்க. அப்போ என்ன அவங்கவுங்களுடைய மனசுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வகையில் எந்த வகையிலையும் ராகு தொடர்பு கொள்ளாத நபர்களுக்கு, அதாவது லக்னம் 6, 8, 12 வீட்டில் எங்குமே ராகு இல்லை அப்படிங்கிற நபர்கள், உங்களுக்கு 6ஆம் பாவம் வேற ஒரு பிளானட்டாக இருந்து அது 8-12 தொடர்பு கொண்டாலும் பிரச்சனை இல்லை. இப்போ 6வது வீட்டு சப்லாடு வந்து உங்களுக்கு குருவாக இருந்து அது நின்ற ஸ்டார் வந்து புதன், அது நின்ற ஸ்டார் சப் வந்து சனி, அது 8-12 தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கலேன். ராகு எந்த விதத்துலையும் 6-8-12 தொடர்பு கொள்ளல அப்படின்னா அவர்களுக்கு உணவு சம்பந்தமான வேற மாதிரி பிரச்சனை இருக்கும், கடன் தொல்லைகள் இருக்கும். 6ஆம் பாவத்தில் கடன் ஒரு காரகம் இருக்கு இல்லையா, வழக்கு சம்மந்தமான தொடர் பிரச்சனைகள் இருக்கும், குழந்தைகள் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறது, இந்த ராகு வந்து ஜாதகத்தில் குறிப்பாக ராகு கேது வந்து இந்த 4 பாவ முனைகளை தொடர்பு கொள்ளாமல் இருந்தால் அது வந்து ஒரு சிறப்பான அமைப்பு. அதாவது மது சம்மந்தமான வகையில் ஒருத்தர் அடிமையாக மாட்டார். அதுக்கப்புறம் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது இப்போ துணை நிற்கக்கூடிய கிரகங்களையும் பார்க்கணும். பொதுவாக மது எப்படி எதுக்காக ஒருத்தர் சாப்பிட்றார், எந்த சூழலில் ஒருத்தர் சாப்பிட்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90% பேர் ஒரு ஜாலிக்காக தான் சாப்பிடுவாங்க, இன்னும் சில பேர் கஷ்டத்துக்காக சாப்பிடுவாங்க. இந்த ரெண்டு கான்செப்ட், அதாவது நான் வந்து ஜாலியாக இருக்கிறதுக்காக சாப்பிட்றேன், நான் வந்து ஒரு குறிப்பிட்ட எக்ஸாமில் வந்து ஜெயிச்சிட்டேன் நிறைய மார்க் வாங்கிட்டேன், அல்லது ஒரு வேலை கிடச்சிச்சு ப்ரொமோஷன் கிடச்சிச்சு, ப்ரொமோஷன் கிடைச்சாவே என்ன பண்ணுவாங்கன்னா ஆஃபீஸில் இருக்கிற எல்லாரும் ட்ரீட் வைக்கிறதுன்னுவாங்க. அந்த ட்ரீட் அப்படின்னாவே ட்ரிங்க்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துடும். அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு சந்தோஷத்துக்காக சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்க இல்லையா,
இந்த சந்தோஷம், கேளிக்கை, மகிழ்ச்சி இதுக்கெல்லாம் யார் காரகனா? சுக்கிரன் அப்படின்ற பிளானட் தான் காரகன். அதாவது ராகு கேது தான் மெயின் ஹீரோ. இதுக்கப்புறம் துணைன்னு இருக்கக்கூடிய பிளானட்டையும் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் இந்த ஏரியாவும் பலவீனமான பிரச்சனைன்றதுக்காக சொல்கிறாங்க. அப்போ சுக்கரன்கிறது கேளிக்கை சந்தோஷங்கிறது சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் வந்து 6, 8, 12 குறிப்பாக 8ஆம் பாவம் இங்கே 6, 12 கூட உங்களுக்கு மார்க்கு கொஞ்சம் கம்மி தான், வேல்யூ கம்மி தான், 8ஆம் பாவம் தான். ஏன்னா 8ஆம் பாவம் என்பது எதிர்மறையான விளைவுகளை தரக்கூடிய பாவம் தான் 8ஆம் பாவம். அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து சுக்கரன் வந்து 8வது வீட்டு தொடர்பு கொண்டா, அதே ஜாதகத்தில் ராகு கேது 6, 8, 12 தொடர்பு கொண்டிருக்கணும். ராகு கேது 6, 8, 12 தொடர்பு கொள்ளாமல் 5, 11 தொடர்பு கொண்டா இப்போ சொல்லக்கூடிய ரூல் பொருந்தாது.